மிதுனராசி அன்பர்களே, சில நேரங்களில் பயங்கள் அப்படின்னு தோண்டி விடுத்துன்னு வைங்களேன், அடுத்த காரியம் நகராது. என்ன பண்ணுவோமோ, என்ன பண்ணுவோமோ, என்ன பண்ணுவோமோ, எதை பற்றி பயம் இருந்துருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, ஃபினான்ஷியல், அதாவது நம்மளுடைய பொருளாதாரத்தை பற்றிய பயங்கள் இருக்கும், எதிர்காலத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். சில நேரங்கள் ஏதேனும் ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் அதை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். சரி, இது மூணும் இருக்கிறது தான். இது எண்ணங்களில் மட்டும் இருந்துட்டால் போதுமா? கிடையவே கிடையாது. நிறைய அறிஞர்கள் சொல்கிறார், எண்ணங்கள் வாழ்க்கைக்கு சில வெற்றிகளையும் கொடுக்கும், அச்சமான எண்ணங்கள் சில நேரங்களில் தோல்விகளும் கொடுக்கணும். நமக்கு வெற்றி வேணுமா தோல்வி வேணுமா நம்ம தான் பிரித்து எடுத்துக்கணும். ஆக ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த எண்ணங்களை ஒரு பக்கம் மனசில் வச்சுட்டு இன்னொரு பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணி நம்மளுடைய முயற்சி எடுத்தல்னா வெற்றி ஆகும். யாரெல்லாம் உங்கள் நகைச்சுவையாக பேசினாலோ, உங்களை கிண்டலாக பேசினாலோ, கேலியாக பேசினாலோ அவள் முன்னாடி ஜெயிக்கணுமா இல்லையா, அதற்காக முயற்சி பண்ணலைன்னா போதும், நிச்சயம் வெற்றி பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. என் திருமண காரியங்கள் கைகூடும், முயற்சி எடுத்த விஷயங்கள் நன்மையாக கூடி வரக்கூடியதாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம், மேலும் தொழிலை பிறக்கிறதுக்குண்டான வழிமுறைகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். எனக்கு தொழில் ஆரம்பித்தாச்சு, கடை ஆரம்பித்தாச்சு, வருமானங்கள் வரதில்லை, இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும். மிதுனராசி என்பவர்களுக்கு சகோதர சகோதரிகளை கூட சேர்த்துண்டு ஏதேனும் காரியம் பண்ணலன்னா நல்ல வெற்றி பெறும். அவள் மன சங்கட மாதிரி பேசுகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. மிதுனராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே.